எதிர்பார்ப்புகளை மிஞ்சும் சூப்பர் ஸ்டாரின் அடுத்த பட அப்டேட். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சமீபத்தில் தனது 71வது பிறந்த நாளை கொண்டாடிட்டு இருக்காரு. அவரது பிறந்த நாள் சிறப்பான கொண்டாட்டத்துடன் அமைந்திருந்தது. குடும்பத்தினருடன் தனது பிறந்த நாளை கொண்டாடி அந்த புகைப்படங்களை பகிர்ந்திருக்காரு. அவரது பிறந்த நாளை ட்விட்டர் ட்ரெண்ட் ஆக்கியதும் பிரதமர், முதல்வர் என வாழ்த்துக்கள் பறந்தன. ரசிகர்கள் கொண்டாடி மகிழ்ந்தனர். முன்னதாக தீபாவளியையொட்டி வெளியான அன்னத படத்தின் வெற்றியும் இந்த பிறந்த நாளுடன் சேர்ந்து கொண்டாடப்பட்டது. படம் கலவையான விமர்சனங்களை பெற்ற போதிலும் வசூலில் சாதனை புரிந்து கொண்டுள்ளதாக தயாரிப்பு தரப்பு சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கு. இந்த படத்தின் சிறப்பான வெற்றியை அடுத்து தற்பொழுது ரஜினியின் அடுத்த படம் குறித்த எதிர்பார்ப்பு ரசிகர்களிடையே எழுந்திருக்கு. மீண்டும் சிவா இயக்கத்தில் ரஜினி நடிக்க உள்ளதாகவும் சௌந்தர்ய ரஜினிகாந்த் படத்தை தயாரிக்க உள்ளதாகவும் கூறப்படுது. மேலும் பல இயக்குநர்களுடன் கதை குறித்து ரஜினி பேசியுள்ளதாகவும் புதிய இயக்குநர்களுடன் ரஜினி இணைந்து படம் செய்ய உள்ளதாகவும் கூறப்படுது. இந்த நிலையில் பாலிவுட் இயக்குனர் பால்கி சமீபத்தில் ரஜினியை சந்தித்து கதை விவாதத்தில் ஈடுபட்டுள்ளதாகவும் அவர் கூறிய கதை ரஜினிக்கு பிடித்துள்ளதாகவும் கூறப்படுது. இந்த கூட்டணி இணைந்தால் அந்த படத்திற்கு இளையராஜா இசையமைக்க வாய்ப்புள்ளதாகவும் கூறப்படுது. ரஜினியுடன் இணைந்து இளையராஜா இசையமைக்க வாய்ப்புள்ளதாக கூறப்படுவது சிறப்பாக பார்க்கப்படுது. தமிழகத்தை பூர்வீகமாக கொண்ட பால்கி இயக்கியுள்ள பெரும்பாலான படங்களுக்கு இளையராஜா தான் இசையமைத்திருக்காரு. எனவே பால்கி ரஜினி கூட்டணி உறுதியானதால் அந்த படத்திற்கு இளையராஜா தான் இசையமைப்பார் என்று உறுதியாக எதிர்பார்க்கலாம். அஜித்தின் அடுத்த படத்தை பற்றிய மாஸ் அப்டேட்டை வெளியிட்ட வினோத், ஹச் வினோத் இயக்கத்தில் அஜித் நடித்துள்ள படம் வலிமை. போனி கபூர் தயாரித்துள்ள இந்த படத்தில் ஹியூமர் குரேஷி, கார்த்திகேயா உள்ளிட்டோர் நடித்திருக்காங்க. இந்த படம் வரும் பொங்கலுக்கு வெளியாக இருக்கு. சமீபத்தில் இந்த படத்தின் மேக்கிங் வீடியோ இணையத்தில் வெளியாகி பெரும் வரவேற்பையும் பெற்றது. இந்த நிலையில் வலிமை படத்தின் இயக்குநர் ஹச் வினோத் தனியார் ஊடகம் ஒன்றிற்கு அளித்த பேட்டியில் படம் குறித்த பல்வேறு தகவல்களை பகிர்ந்திருக்காரு. அதில் அவர் கூறியிருப்பதாவது, அஜித்தை பொறுத்தவரை இயக்குனர் அவரிடமிருந்து ஒரு விஷயம் வேண்டும் என்று நினைத்தால் அதற்கு மறுப்பு தெரிவிக்க மாட்டார். எவ்வளவு நேரம் படப்பிடிப்பு நடத்த வேண்டும் என்று நாம் நினைக்கிறோமோ அதற்கு அவர் தயாராக இருப்பார். அவரது கதாபாத்திரத்தை எப்படி வேண்டுமானாலும் எழுதக்கூடிய சுதந்திரத்தை அவர் கொடுப்பார். இந்த படத்திற்கு அவர் முடிந்த அளவுக்கு ஃபிட்டாக இருக்க வேண்டும் என்று விரும்பினேன். அவர் ஒரு குடும்பத்தின் மகன் கதாபாத்திரத்தில் நடிப்பதால் தலைமுடிக்கு கருப்பு சாயம் பூசிக்கொள்ள சொன்னேன். முதலில் தயங்கியவர் பின்னர் கதைக்கு அது தேவை என்பதை புரிந்து கொண்டு ஒப்புக்கொண்டார். எங்களது அடுத்த படம் இது போலல்லாமல் குறைவான ஆக்ஷன், நிறைய வசனங்கள் இருக்குமாறு நாங்கள் திட்டமிட்டுள்ளோம். உலக அளவில் பொதுமக்கள் எதிர்கொள்ளும் ஒரு முக்கியமான சமூக பிரச்சனையை பற்றி அந்த படம் பேசும் என்று இவ்வாறு ஹச் வினோத் கூறியிருக்காரு. Thank you.